கிறிஸ்துவில் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இறைவேந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இறை ஆசி உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தங்கியிருப்பதாக. இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையிலும் நாம் ஆண்டவரை துதிப்போம். லித்தானியா பண்டாட்டு ஜபத்தை ஏறெடுப்போம். கர்த்தர் இந்த ஆராதனையிலும் அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆசி வழங்குவாராக. இருந்தவாறே கண்களை மூடி கைகளை கூப்பி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதை போல ஒரு காலத்திலே ஆண்டவரே சிலுவையிலே எங்களுக்காக மரித்து ஆண்டவரே உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீர் சுவாமி. அந்த விலைமதியாத ஆண்டவரே அன்பிற்காகவும் ஆண்டவரே அந்த இரட்சிப்பின் மகிழ்ச்சிக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களை இரட்சித்த தேவனை உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேசத்திலும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களையும் இரட்சிப்பீராக. அவர்கள் எப்படியாவதிலும் ஆண்டவரே தடவியாகிலும் உண்மை கண்டுபிடிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே அதற்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கர்த்தாவே உம்முடைய கரம் கூட இருப்பதாக. தங்களுடைய ஜீவனையும் தங்களுடைய இன்னல்களையும் பொருட்படுத்தாது பணி செய்கிற ஒவ்வொரு சகோதரனோடும் சகோதரியோடும் இந்த வழி நடத்துவீராக. இந்த ஆராதனையிலும் கர்த்தர் எங்களை வழி நடத்தி எங்களை ரட்சித்த தேவனையும் துதிக்கிறோம். எங்கள் தேசத்தின் ஜனங்களையும் ரட்சித்து ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம் யாவரும் அமர்ந்தவாறு தேவனுடைய நாம மகிமைக்காக கன்வென்ஷன் கீதங்கள் 268வது பாடலை நாம் பாடுவோம். 268வது பாடல், ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லாத கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் என்ற பாடலை நான் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்புமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே சோசரி உங்கிடுதே என் உள்ளத்திலே பெருவல்லமே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோ ஆத்துமமே உள்ளமே உன்னற்புத தேவனையே சோசரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தினாலும் காற்றையும் அவற்றியமை காப்பாரி அல்லேலூயா ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனையே சோசரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே கடப்போம் அவர் பலத்தான் எரிகோவை தகர்ப்போம் அவர் துதியான் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தேன் என்றென்றுமாய் வாழ்வோம் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்பு
மகிமையை ஸ்தோத்தரி உங்கிடுதே என்னுள்ளத்திலே பேரன்பில் பெருவல்லவே பொங்கிடுதே என்னுள்ளத்திலே பேரன்பில் பெருவல்லவே பரிசுத்தவான்களில் பாடுகள் எல்லாம் அதிசயமாய் முடிகிறதே விழிப்புடன் கூடி தரித்திருப்போம் இறைந்தவர் வந்திடுவார் ஆத்துமாவே என்னோடு உள்ளமே உன் அற்புத தேவனையே சோசரி உங்கிடுதே என்னுள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே பொங்கிடுதே என்னுள்ளத்திலே பேரன்பின் பெருவல்லமே முழங்கால் படிட்டு நம்முடைய தேசத்திற்காக தேசத்தில் உள்ள அதிகாரம் படைத்த ஒவ்வொருவர்களுக்காகவும் நமக்காகவும் பற்பல நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாம் இந்த நித்தானியா என்னும் மன்றாட்டு ஜபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஏறெடுப்போம். தேவனாகிய பரம பிதாவே ஏழை பாவியாய் எங்களுக்கு இறங்கும். தேவனாகிய பரம பிதாவே ஏழை பாவியாய் எங்களுக்கு இறங்கும். லோக மேய்ப்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே ஏழை பாவியாகி எங்களுக்கு இறங்கும். லோக மேய்ப்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே ஏழை பாவியாய் எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரிலும் என்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே ஏழை பாவியாய் எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தம் மகிமுள்ள திருத்துவமே மூராகி ஏக தேவனே ஏழை பாவியாகி எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தம் ஆனந்தமும் மகிமுள்ள திருத்துவமே மூராகி ஏக தேவனே ஏழை பாவியாகி எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களை நினையாதேயும் எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதேயும் தயவுள்ள கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலையிருந்த உதரத்தால் மீட்டு கொண்ட உம்முடைய ஜனமாய் எங்கள் மேல் எந்தெண்டைக்கு கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தீமையிலும் ஆபத்தில் நின்றும் பாவத்தில் பிசாசும் தந்திரங்களும் விரோதங்கள் நின்றும் உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினில் நின்றும் இருதய குருட்டாட்டத்தில் இந்த மகந்தையிலும் வீண் பெருமையிலும் ஆயத்தில் நின்றும் பொறாமையிலும் பகைமையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாட்சியில் நின்றும் விபச்சாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லாம் பாவத்தில் நின்று உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சனைகள் நின்றும் இடியிலும் பெருங்காற்றில் நின்று பெருவாரி விஷ வியாதிகளிலும் பஞ்சத்தில் நின்று யுத்தத்திலும் கொலையிலும் சடுதிலும் வரும் மரணத்தில் நின்றும் சகலவித கலங்கத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் தாய்நாட்டு துரோகத்தில் நின்றும் சகலவித போய் போதகத்திலும் வேத புரட்டத்திலும் சபை பிரிவினையில் நின்றும் இருதய கணித்த நிமித்தம் உமது வசனத்தையும் கற்பனை அசட்டை பண்ணும் துணிவில் நின்றும் தேவருடைய பரிசுத்த மனுஷ அதார ரகசிய நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருத்த செய்த நிமித்தமும் உமது ஞானஸ்நான உபவாச சோதனை நிமித்தமும் தேவருடைய மனவேதனை இரத்த வேதனை நிமித்தமும் உமது சிலுவை பாடுகள் நிமித்தமும் உமது அருமையார மரணத்து நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டபின் நிமித்தமும் மகிமையுடைய உயிர்த்தெழுந்து பரம்பண்டலத்துக்கு ஏற நிமித்தமும் பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும் துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் கர்த்தராகிய தேவனே பாவியாகி எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள முது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தை நடத்தி ஆள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டாலும் தேவனுடைய கர்த்தாவே எங்கள் குடியரசு தலைவரையும் மாநில ஆளுநர்களையும் நாடோழரையும் ஆசீர்வதித்து அவர்களை முது பரம ஞானத்தினால் நடத்திரல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டாலும் தேவனுடைய கர்த்தாவே சிறந்த உறுதியான அஸ்திவாரங்கள் மேல் அமையும் முயற்சிகளால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோம்படி
பாராளுமன்றத்தின் சட்டசபின் வேலை நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வித்தருள வேண்டும் என்று நீதிபதிகளையும் அலுவலர்களையும் வழிநடத்தி அவர்கள் நீதி நடப்பிக்கும் சத்தியத்தை பரிமாணம் பண்ணவும் கிருபையருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. அலுவலர்கள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் நாட்டை எல்லா மோசங்களிலும் விக்கிரங்களை தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பேராயர்கள் ஆயர்கள் உதவி ஆயர்கள் யாவருக்கும் உமது வசனத்தை பற்றி மெய்வாயி பிரகாசத்தை அளித்தவள் பிரசங்கத்தினால் நடக்கினான் அவசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா நாடுகளும் ஒருமையும் சமாதானத்தையும் ஒரே சிந்தை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனை ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடன் உட்கொண்டு ஆவின் கனிகளை கொடுக்கும்படி கிருபை அதிகமாய் தந்தரல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பழிதப்பி மோசமான யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிற்கிறவளை பலப்படுத்தி மன ஊக்கம் இல்லாதவளை தேற்றி ஆதரித்து விழுந்தவளை கை தூக்கி கடைசியில் சாத்தானியங்கள் காலங்களை நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் சகாயத்தை மாறுதலும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்கிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற பெண்கள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவல் அடைப்பட்டவள் சிறைப்பட்டவள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தை எல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்ற ஒடுக்கப்பட்டவள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பகைக்கிறவளுக்கும் துன்பப்படுத்துறவளுக்கும் அவதூறு பண்ணுகிறவளுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் அணிவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்திற்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மனம் திரும்பலை தந்து எல்லா பாங்களையும் அஜாக்கிரதை அறியாமையை மன்னித்து உமது பரிசுத்த வசனப்படி எங்கள் நடக்கை சீர்படுத்துவதற்கும் உமது பரிசுத்த ஆவின் கிருபை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறதே வாட்டுக்குட்டியே லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறதே வாட்டுக்குட்டியே கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்தில் இருக்கிற செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயோ. ஜெபம் செய்வோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சியும் துயரப்படுகிற விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்கள் இடுக்கணுங்கள் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்களும் நோக்கி செய்யும் ஜபங்களை கிருபை ஆக்கிட்டோம். முதடியராகிய நாங்கள் இந்த உபத்திரங்களால் சேதப்படாமல் பரிசுத்த சபையில் எப்பொழுதும் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்க உபாய தந்திரங்கள் யாம் தேவருடைய தயவுள்ள விசாரணையாகமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்திருளோம். பராபரனே
எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீ செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே உமது மகிமையினாலே எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை இரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவே எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். உருக்கமாய் எங்கள் மன விசாரணைகளை பாரும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். கிறிஸ்துவே இப்பொழுது எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். பற்பல நிலைமையில் இருந்த பிள்ளைகளுக்காக நாம் செபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி சங்கீதம் 133. சங்கீதம் 133 சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறது, அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இறை ஆசி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாளிலும் வாசிக்க கேட்ட இந்த சங்கீதம் அநேக முறை நாம் இந்த சங்கீதத்தை வாசித்திருப்போம். இந்த சங்கீதமானது ஐக்கியத்தை குறித்து சொல்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். முக்கியமாக இந்த சங்கீத புத்தகங்களிலே நாம் அறிந்திருக்கிறபடி 150 சங்கீதங்கள் உண்டு. பல மக்களாலே பல சூழ்நிலைகளிலே எழுதப்பட்டது. அதிகமான சங்கீதத்தை தாவீது அரசன் எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 120 சங்கீதத்திலிருந்து 134 சங்கீதம் வரை ஆரோகண சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது எபிரேய மொழியிலே சிர் ஹமலோட் என்று அழைக்கப்படுகிறது. சீர் என்றால் நன்கு அறிந்த பாடல் என்றும், ஹமலோட் என்றால் மேலே ஏறுதல் என்று அர்த்தம். சீர் என்றால் நன்கு அறிந்த பாடல், கமலோடு என்று சொன்னால் மேலே ஏறுதல் என்றும் பொருள். இது என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த 120 சங்கீதம் முதல் 134 சங்கீதம் வரை எருசலேம் மக்கள் அந்த எருசலேம் பர்வதத்திலே யெகோவா தேவனை தொழுது கொள்வதற்கு செல்லும்போது அவர்கள் மனப்பாடமாக பாடுகிற பாடல்களை இது குறிப்பிடுது. அந்த எபிரேய மொழியிலே சிர் கமலோடு அப்படின்னு சொன்னால் மனப்பாடமாக மேலே ஏறும்போது பாடுகிற பாடல்கள் ஆரோகண சங்கீதங்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதை நாம் பார்க்கும்போது தாவீது அரசன் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம். ஏனென்றால் தாவீது அரசன்தான் எல்லா கோத்திரங்களையும் ஆண்ட அந்த கடைசி அரசராக இருந்தார். 10-12 கோத்திரங்களையும் சேர்ந்து அரசாட்சி செய்தார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தின் மூலமாக நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன என்று சொன்னால், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது இந்த சங்கீதத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நாம் சகோதரர்கள் சகோதரிகள் ஐக்கியமாக இருக்கிறதினுடைய பயனையும் தன்மையும் அது எடுத்து காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே தேவ ஆசீர்வாதம் ஜீவன் உண்டாயிருக்கும் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கும். அப்போ இந்த ஐக்கியமாக இருக்கிறதுனால பலன் என்ன என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களிலே இந்த சங்கீதங்கள் எல்லாம் பாடப்பட்ட நாட்களிலே அதற்கு பின்பதாகவும்
ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்தபோது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆறாம் நூற்றாண்டினுடைய முன்பகுதியிலே சொந்த தேசத்தை இழந்து உறவினர்களை இழந்து அந்நிய நாட்டிலே சென்று முதல் தரமாய் வாழ்ந்து வந்த மக்கள் இரண்டாம் தர மக்களாக என்ன செய்கிறார்கள் வாழுகிறார்கள். ஆனால் அப்படி வாழ்ந்த சூழ்நிலை மறுபடியும் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புவது எத்தனை மகிழ்ச்சி என்ற அந்த சந்தோஷத்தோடு அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள். ஒருவேளை பண்டிகை காலத்திலே நாம் எவ்விதமாக ஆண்டவரை ஆராதிப்போம், இப்பொழுது பண்டிகை இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆண்டவருடைய ஆலயத்திலே அவரை தரிசிக்க வருவது எவ்வளவு இன்பம் என்பதை உணர்ந்து இந்த பாடலை என்ன செய்கிறார்கள் பார்க்கிறார்கள். பழைய பாட்டிலே நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் இந்த ஐக்கியத்தின் ஆசீர்வாதத்தை ஆதியாகமும் 27:12 நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 27:12, ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வேனே என்றார். ஒருவேளை இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தனர் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சூழ்நிலை. ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார், கடைசி காலங்களிலே ஆசீர்வதிக்கிறார். அதே போல நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 11:26 நாம் வாசிக்கிறோம். அதில் என்ன அர்த்தத்தோடு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் நல்ல மக்கள் அங்கே நல்லோரை ஆசீர்வதிக்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கணும். நீதிமொழிகள் 11:26 அதில் நாம் பார்க்கும்போது தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் என்ன செய்வார்கள், சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் என்ன செய்யும், ஆசீர்வாதம். அப்போ நல்ல மக்கள், அவர்களுக்கு நல்ல மக்கள் என்று சொல்லும்போது கொடுக்கிற மக்கள் மேல் என்ன செய்யும், ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10:22 நாம் வாசிக்கும்போது கூட அதில் சொல்லப்படுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை என்ன செய்ய கூட்டார். அப்போ ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது ஒரு ஜீவனை போன்றது. நாம் முதலாவது பார்த்தோம், பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள், நல்லவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், அல்லது என்ன நல்லவர்கள் என்று சொல்வதில் நல்ல செயல் செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள். தேவனோடு ஐக்கியமான மக்களை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பாருங்கள். இது ஐக்கியத்தினாலே வருகிற பலன், ஐக்கியத்தினாலே ஆசீர்வாதம் வரும் என்று சொல்கிறார். ஐக்கியத்தை ஒற்றுமைப்படுத்தி சில காரியங்களை என்ன செய்கிறார் சொல்கிறார். இங்கே ஐக்கியத்திற்கு எதையெல்லாம் ஒப்புமைப்படுத்துகிறார் என்று சொன்னால் தைலம், பனி என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். தைலம் என்று சொல்லும்போது எண்ணெய், இது நிலத்திலிருந்தும் நிலத்தில் விளையும் பொருட்களிடத்திலும் இருந்து கிடைக்கிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ தைலம் என்பது பரிசுத்தமானது. ஒருவேளை வேதாகம பார்வையிலே தைலம் என்பது அது பரிசுத்தமானது, பரிசுத்தமாய் தயாரிக்கப்பட்டது, அது அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, நாம் இந்த தைலத்தை குறித்து சொல்லும்போது அது சொல்கிறது தலையிலிருந்து வடிந்து தாடிக்கும், தாடியிலிருந்து அங்கிக்கும் என்ன செய்கிறது பரவுகிறது. ஒருவேளை இது ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக தைலம் என்ன செய்கிறது ஒப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ நமக்குள்ளே இந்த ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த தைலம் பரிசுத்தமானது, ஒரு தூய்மையானது, மற்றவர்களுக்காக அது கொடுக்கப்படுகிறது. ஒரு அபிஷேகத்தின் நாட்களிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக அது பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஐக்கியத்தை உடைய கர்த்தரோடு ஐக்கியமுடைய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை என்ன செய்கிறது சொல்கிறது. ஐக்கியத்தினால் வருகிற பலன் ஆசீர்வாதம், ஐக்கியத்திற்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லும்போது அது பனி போல, ஒருவேளை அந்த நாடானது ஒரு மலை பிரதேசத்திலே அமைந்திருக்கிறது, அதனால் அது மழை பெய்தால்
அடுத்த நிமிஷமே மலை அடிவாரத்திலே தண்ணீர் போய் என்ன செய்துவிடும், சென்றுவிடும். ஆனால் பனி பெய்யும் போது அது வெயில் வந்தவுடனே மெதுவாக உருகி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் செழித்து வளர்கிறது போல இந்த ஐக்கியமானது காணப்படுகிறது என்பதற்கு பனி ஒப்புமையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்ப்போம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஐக்கியம் என்பது நன்மை, இன்பம், தேவ ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் அளிக்கும் என்று சொல்லி இங்கே இந்த சங்கீதம் என்ன செய்கிறது, குறிப்பிடுது. இதில் இனம், மொழி, எந்த வேறுபாடும் என்ன செய்யலை, இல்லை. ஆண்டவரோடு யார் ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்பம், நன்மை, ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் அளிப்பது அவருடைய விருப்பமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால தான் இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ ஒருமனப்பட்டவர்களாக அவர்கள் மத்தியிலே நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த ஐக்கியமாக சகோதரர்களாக, சகோதரிகளாக, சபையிலும் குடும்பத்திலும் நாம் காணப்படுவோம். நிச்சயமாக இறைவனுடைய ஆசி இந்த புதிய மாதத்தினுடைய இந்த மூன்றாவது நாளிலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறோம். இறை ஆசி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஜெபம் செய்வோமாக. இந்த நாளிலும் நாம் நம்முடைய தேசத்திற்காக, பற்பல நிலையில் உள்ள மக்களுக்காக ஜெபித்தோம். தொடர்ந்து இந்த லாக்அவுட் நாட்கள், ஊரடங்கு காரியங்கள் மற்றும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஒருவேளை நாம் வாக்கு தத்தம் பண்ணுகிறோம், தடைகளை நீக்கி போடுகிறோர் முன் செல்கிறார் என்று சொல்லி இந்த புதிய மாதத்திலே அவிதமாகவே தேவன் எல்லாவற்றிலும் நமக்கு நன்மையாக செய்யும்படியாகவும், தேசத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் சுகமடையும்படியாகவும், அவர்களுக்கு சேவை செய்கிற மக்கள் பாதுகாக்கப்படவும், மற்றும் எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படவும் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுத்தோம். சங்கீதத்திலிருந்து 133 சங்கீதத்திலே சகோதரர்களும் சகோதரிகளும் ஐக்கியமாக இருக்கிறதுனால் வருகிற ஆசீர்வாதமும் ஐக்கியத்தின் பலன் அது முடிவிலே நித்திய ஜீவனை தரும் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அவிதமாக குடும்பமாக, சபையாக, தேசமாக ஆண்டவரே ஐக்கியமாய் காணப்பட நீர் உதவி செய்வீரா. எல்லா கசப்புகளையும் அகற்றி போட்டு ஆண்டவரே நீர் சிலுவையிலே மரித்து பிதாவையும் இந்த உலகத்தையும் ஒப்புரவாக்கினது போல இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்ற கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சாம். அந்த ஊழியத்திலே பங்காளர்களாயிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும், மிஷினரி பணி செய்கிறவர்கள், உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து தடைகளை நீக்கி போட்டு கர்த்தர் நாம மாத்திரம் எங்கள் தேசத்திலும் உலகத்திலும் மகிமைப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாட்களில் கொரோனா வைரஸ் வியாதினாலே பாதிக்கப்படுற மக்கள் சுகமடைய உதவி செய்யும். அவர்களுக்கு சேவை புரிகிற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள், காவல்துறை, அரசு அதிகாரிகள் யாவருக்காக செபிக்கிறோம். அவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவர் தாமே. இந்த உலகத்திலும் பற்பல நிலையில் உள்ள மக்கள் துயரத்தோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை அருளி செய்வீராக. ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்தரும். இந்த திருச்சபையின் பிள்ளைகள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இறங்கும். விசேஷமாக திருமணத்தின் மூலமாக இணைக்கப்பட இருக்கிற பிள்ளைகளை ஏற்ற சமயத்தில் குடும்பமாக இணைத்து ஆசீர்வதிப்பீராக. பிரசவத்திலுள்ள ஸ்திரீகளுக்கு ஏற்ற சமயத்தில் சுகமான பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடும். சரீரத்தில் பலவீனத்தோடு ஓய்வெடுத்து சிகிச்சை பெறுகிற பிள்ளைகளுக்கு அற்புதமான சுகத்தை கொடும். சிறு பிள்ளைகள், வயதானவர்கள் யாவரையும் பலப்படுத்தி கர்த்தருடைய நாமத்திற்கு நாங்கள் சாட்சிகளாக ஐக்கியமாக துதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் ஆராதிப்பதிலும் காணப்பட கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் விசித்து உங்கள் மேல் கிருபையாக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பசுத்தாவியாகிய திரியேக தேவனின் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆமென். நிறைவு கீதமாக ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்ற பாடலுடைய ஒரு சில கவிகளை, 2வது 5வது கவிகளை நாம் பாடுவோம். Thank you.
ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம் தாருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம் தாருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம் எதிரியை துரத்தினா ரத்தம் ஜெயம் என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம் அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம் அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம் அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம் அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் பாவங்கள் போக்கின ரத்தம் ஜெயம் பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம் பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம் பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம் சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம் சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம் சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம் நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம் பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம் பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம் ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம் ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம் ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம் நம்மை ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.